Hi students, today we are going to see the League of Nations. First point is structure and the composition. The covenant of the League was worked out of the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. It was largely due to the pressure from the President Wilson that its task was accomplished. In drawing up the constitutions of these organizations, the ideas of the Britain and America prevailed. In the paragraph, என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் இந்த இது நடந்துச்சு, இந்த ட்ரீடியே சைன் பண்ணாங்க. இதில் மெயினான பார்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட ஐடியாஸ் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த லீக் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபைவ் பாடிஸு, மெயினான அஞ்சு பாடிஸாக இவங்க வந்து செயல்பட்டாங்க. அது என்னென்னா, த அசம்பிளி, த கவுன்சில், த செக்ரட்டரி, த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரஸண்டேட்டட் இன் த அசம்பிளி. இட் டிஸ்கஸ் ஜென்ரலி பாலிசி அண்ட் எனி டிசிஷன்ஸ் டேக்கன் இன் த அசம்பிளி ஹேட் டு பி அன்அனிமஸ். இதில் என்ன சொல்லுவோம்னா, அசம்பிளியில் இவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஒரு மனதாக எடுத்து செயல்படுத்துகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி, த கவுன்சில் வாஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த லீக். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் ஒரிஜினலி டிக்ளேர்ட் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில். ஈச் மெம்பர் ஹேட் ஒன் ஓட் அண்ட் சின்ஸ் ஆல் டிசிஷன்ஸ் ஹேஸ் டு பி அன்அனிமஸ். ஈவன் த ஸ்மால் நேஷன்ஸ் பொசஸ்ட் த ரைட் டு வீட்டோ. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருக்குமே இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மால் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு இதில் வந்து தலையிட்டு இது வேணும் வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிற உரிமையும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. த செக்ரட்டரி ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் ஜெனீவா. இந்த செக்ரட்டரி, நேஷனல் லீக் ஆஃப் த நேஷனுடைய செக்ரட்டரி இது லொக்கேட்டட் அட் ஜெனீவா. இட்ஸ் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜென்ரல் வாஸ் ஸ்ரீ எரிக், சார் எரிக் ட்ராமன் ஃப்ரம் பிரிட்டன். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அடிக்கடி க்வெஸ்சன்ஸில் கேட்பாங்க. த ஃபஸ்ட்டு த செக்ரட்டரி ஆஃப் செக்ரட்டரியேட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் ஜெனீவா. இட்ஸ் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜென்ரல் வாஸ் ஸ்ரீ எரிக் ட்ராமன் ஃப்ரம் பிரிட்டன். The staff of the secretariat was appointed by the secretary general in the consultations with the council. இந்த கவுன்சிலில் வந்து செக்ரட்டரி ஜென்ரல் மூலயமா தான் இந்த செக்ரட்டரியேட் வந்து செலக்ட் பண்ண, அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் வாஸ் செட் அப் இன் த ஹாக். த கோர்ட் வாஸ் மேட் ஆஃப் 15 ஜட்ஜஸ். இந்த கோர்ட்டில் வந்து 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க. த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் கம்ப்ரஸ் த செக்ரட்டரியேட் அண்ட் த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் விச் இன்க்ளூடட் 4 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. மெம்பர்ஷிப்பாக இருக்க கண்ட்ரி, ஈச் கண்ட்ரிலேருந்து 4 பேர் மெம்பர்ஸ் வந்து அதில் மெம்பராக இருப்பாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக்கில் ரொம்ப அவங்களோட முக்கியமான கொள்கையும் பார்த்திங்கன்னா, த டூ ஃபோல்டு objectives of the league was nations league of the nations was to avoid war and maintain peace. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு இதுக்காக தான் இந்த லீக்கே இவங்க கிரியேட் பண்ணாங்க. ஒன்று வந்து டு அவாய்ட் த வார், நெக்ஸ்ட் மெயின்டைன் த பீஸ் இன் த வேர்ல்டு, அண்டு டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ் இன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். த லீக் இன்டென்ட் டு ஆக்ட் அஸ் த கவுன்சிலேட்டட் அண்ட் த ஆர்பிட்ரேட்டர் அண்ட் தேர் பை ரிசால்வ் அ டிஸ்ட்ரிபியூட் இன் இட்ஸ் இயர்லி ஸ்டேஜ். எல்லா பிரச்சனையும் உருவாகும் போது ஸ்டார்டிங்லேயே இதை முன்னெடுத்து இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷனை உருவாக்குனாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா, இவங்க வந்து எக்கனாமிக் அண்ட் த மிலிட்ரி சப்போர்ட் கொடுப்பாங்க. த டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் இன்க்ரீஸிங் ஃப்ரம் த பிகினிங் by the absence of the great powers, namely USA did not become a member. USA வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஐடியா கொடுத்தாங்க, ஆனால் மெம்பராக இல்லை. ஜெர்மனி எ டிஃபேட் நேஷன், அது வந்து ஏற்கனவே தோற்று அது வந்து தோற்கடிக்கப்பட்ட நாடாக இருந்துச்சு. அண்டு ரஷ்யா த லேட்டர் டூ ஜாயின்ட் இன் 1926 அண்ட் 1934 while ஜெர்மனி ரிசைன்ட் இன் 1933.
Russia was expelled in 1939. இதுதான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக்கில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக், த லீக் வாஸ் கால்டு இன் டு த செட்டில் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்ஸ் பிட்வீன் 1920 அண்டு 1925. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா பண்ணது வந்து 1920லேருந்து 25 வரைக்கும் நல்லா பண்ணாங்க. த லீக் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் 3 இஷ்யூஸ், 3 விஷயங்களுக்காக இந்த லீக்கில் வந்து நல்ல பேர் கிடச்சிச்சு. இன்ன ஒன்று வந்து இன் 1920ல் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆர் ஹோஸ் பிட்வீன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் நடுவில் எல்லை பிரச்சனை வந்தப்போ அதை தீர்த்து வச்சாங்க. அது தீர்த்ததால் இதுக்கு நல்ல பெயர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா டு செட்டில் த ஃப்ரண்டியர் பிட்வீன் போலண்ட் அண்ட் ஜெர்மனி. போலண்ட் ஜெர்மனிக்கும் அதே மாதிரி ஒரு எல்லை பிரச்சனை வந்தப்போ அதையும் அவங்க தீர்த்து வச்சாங்க. இந்த தேர்டு டிஸ்ட்ரிபியூட் வாஸ் பிட்வீன் கிரேஸ் அண்டு பெல்கீரியா இன் 1925. அதே மாதிரி கிரீஸ்க்கும் பெல்கீரியாவுக்கும் பிரச்சனை வந்தப்போ அதையும் தீர்த்து வச்சாங்க. கிரீஸ் இன்வெர்டட் பல்கேரியா அண்ட் த லீக் ஆர்டர்ட் அ சீஸ்ஃபயர். ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இட் பிளேம்டு கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே ரிப்பரேஷன்ஸ். தப்பான இதை சொல்லி அதுக்காக பஞ்சாயத்து கூட்டினா கூட அதுக்குரிய தண்டனைக்கு இப்போ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பை the league has been successful until signing of the Locarno Treaty in 1925. 1925ல லொக்கார்னோ ட்ரீடியை வந்து சைன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் இந்த லீக் ஆஃப் த நேஷன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ட்ரீடி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் பெல்கம் கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டி பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஜாயின்ட் த லீக் அண்ட் வாஸ் கிவன் அ பெர்மனன்ட் சீட் ஆன் த கவுன்சில். USA and Russia began to participate in the non-political activities of the league. Next பார்த்தீங்கன்னா இந்த violations, இதில் என்ன இது வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு எல்லாம் யாராலும் ஏற்றுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபார் த மேஜர் ப்ராப்ளம் கம்ஃபர்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் அவுட் டு அச்சீவ் டிஸ்ஆர்மமென்ட். அதாவது இந்த யூரோப்பியன் பவர்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு இந்த இவ்வளோதான் நீங்கள் வந்து ஆயுதம் வச்சுக்கணும், இதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு இருந்தாங்க. இன் 1925 த கவுன்சில் ஆஃப் த லீக் செட் அப் த கமிஷன் டு ஹோல்டு த டிசாமினன்ட் கான்ஃபரன்ஸ் டு சார்ட் அவுட் த ப்ராப்ளம். பட் த ப்ரப்போஸ் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ் ஒன்லி இன் பிப்ரவரி 1932. அவங்க 1925லேருந்து இதுக்காக இது பண்ணாங்க, ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனால் 1932ல தான் ஓரளவு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஜெர்மனிஸ் டிமாண்டட் ஆஃப் த ஈக்வலிட்டி ஆஃப் த ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். இன் அக்டோபர் ஹிட்லர் வித்ட்ரா ஜெர்மனி ஃப்ரம் த கான்ஃபரன்ஸ் அண்ட் த லீக். ஜப்பான் அட்டாக்டு மஞ்சூரியா இன் செப்டம்பர் 1931 அண்ட் த லீக் கண்டெம்டு ஜப்பான். ஸோ ஜெர்மனி வெளியே போயிட்டாங்க, ஜப்பானும் வெளியே போயிட்டாங்க. இட்டாலி ரிசைன்டு ஃப்ரம் த லீக் இன் 1937. இப்போ இட்டாலியும் வெளியே போயிட்டாங்க. ஸோ பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்லாம் வெளியே போனதால் த லாஸ்ட் டிசிசிவ் ஆக்ஷன்ஸ் இட் டுக் வாஸ் த செப்டம்பர் 1939 வென் ருஷியா வாஸ் எக்ஸ்பல் ஃபார் ஹர் அட்டாக் ஆன் ஃபின்லாண்ட். த அசம்பிளி டிட் நாட் மீட் அகெயின் அண்டு த லீக் ஆஃப் த நேஷன் வாஸ் ஃபைனலி டிசால்வ்டு இன் 1946ஓட இந்த இது வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. இவங்க யாருமே வந்து மீட் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு இது வந்து கண்டினியூ ஆகலை இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸு. காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர், இது ஃபெயிலியருக்கு மெயினான காரணம் என்னென்னா, லீக் அப்பியர்ட் டு பி த ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் தோஸ் ஹூவர் விக்டோரியஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஆல்ரெடி வி ஹாவ் நோ தட் சென்ட்ரல் பவர்ஸ், இந்த சென்ட்ரல் பவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இந்த லீக் இருந்ததால் மக்களுக்கெலாம் இந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கெலாம் அவங்க மேலே ஒரு டிசப்பாயின்ட் வந்துருச்சு. It lacked the military power of its own. It could not enforce the decisions. The founder of this peace organizations underestimate the power of the nationalism. இது ஒரு இதுவாக அவங்களுக்கு தடையாக இருந்துச்சு. அப்புறம் த பிரின்சிபல் ஆஃப் த கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைடு இன் த ஆக்சுவல் ப்ராக்டிஸ். இட்டாலி ஜப்பான் அண்ட் ஜெர்மன் ஹெட்டட் பை த டிக்டேட்டர் ரெஃப்யூஸ்டு. அவங்க விலகி போனதால் பிரிட்டன் அண்ட் த ஃப்ரான்ஸ் ஒன்லி த மேஜர் பவர் டு ஆக்ட் த டிசிசிவ்லி. பட் தே வேர் நாட் எந்தூசியாஸ்டிக் சப்போர்ட்லி ஆஃப் த லீக் ஆஸ் இட் வாஸ் த பிரைன் சைல்டு ஆஃப் த வில்சன் ஹூ குட் நாட் ஈவன் கன்சீவ் ஹிஸ் கன்வின்ஸ் ஹிஸ் கண்ட்ரி டு ஜாயின் த லீக்.
அதாவது வில்சனோடைய சப்போர்ட்டில் தான் இந்த லீக்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அவர் வந்து அவரோட டிக்டேஷன் மாதிரி அவரோட டிக்டேட்டர் மாதிரி தான் இருந்துக்கிட்டாரே ஒழிய, அவருடைய கண்ட்ரி இதில் சேர்த்து எல்லாருமே வந்து இதுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து செயல்படணும்னு விரும்பலை. ஸோ அதனால் இந்த லீக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன் டோட்டலி ஃபுல்லி. டுமாரோ லெட் அஸ் சீ த பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்டு த மேப். தேங்க்யூ சில்ட்ரன்.